ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்று ஆட் காயின் அதாவது மூன்றேட் அப்படிங்கிற ஒரு காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த காயினை பற்றி யூடியூப்ல ஆல்ரெடி வந்திருக்கலாம் பட் இந்த காயினில் என்னென்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அது வந்து நீங்கள் காயின் ஜிகோ டாட் காம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே நீங்கள் மேலே பாருங்கள் காயின் ஜிகோ டாட் காம் இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஏன்னா இதில் தான் வந்து எல்லா காயினையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வெப் பேஜு ஸோ இதில் லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு நல்ல காயினாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் மூன்ட்ரேட் அப்படிங்கிறது தான் இந்த காயின் அதாவது எம் ஆ எம்ஆர்ஏடி எம்ஆர்ஏடி அப்படிங்கிறது இந்த காயினோட வந்து ட்ரிக்கர் நேமு ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா மினஸ் எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு இதோட டாப் டோட்டல் சப்ளை பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட குவார்டர் ட்ரில்லியன் கணக்கில் வந்து இதோட காயின்ஸோட சப்ளை இருக்குது ஆனால் இதில் ஒரு நல்ல நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா இதோட ட்ரேடிங் வால்யூம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு கோடிக்கு மேலே வந்து ட்ரேடிங் நல்லா இருக்கு இந்த காயின் வந்து நான் வந்து பை பண்ணியிருக்கேன் ஸோ ஏன் பை பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த காயின் நான் ஹோல்டு பண்ணுறது மூலமாக எனக்கு வந்து பிஎன்பி வந்து அவங்க கொடுக்குறாங்க ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி காயினுக்கு மேலே வந்து ட்ரை பண்ணேன் ஆனால் அப்போ வந்து ரொம்ப ஃபீஸ் அதிகம் ரெண்டாவது நீங்கள் இங்கே வாட்ச் பண்ணுங்கள் ஒன் ஹவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செவன் டேஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து செவன் டேஸ் அந்த ஃபார்ட்டி டேஸ்க்குள்ளே வரல ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஏர்லியான டைம் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு சரியான நேரம் இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக பை பண்ணலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கேக் ஸ்வாப் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் இருக்குது ஸோ இதில் தான் நீங்கள் பை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது வேறு எக்ஸ்சேஞ்சிலேயும் இருக்குது பட் ஆனால் இந்த இதில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாகும் ஸோ அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா ட்ரஸ்ட் வாலட் கண்டிப்பாக வேணும் ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன் அதே போல் நம்ம வீடியோக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள் ஈஸியான வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் கிடைக்கக்கூடிய பைனான்ஸ் ஆட்ராப் எல்லாமே வந்து நான் நான் கொடுத்துருக்கேன் கட்டாயம் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஓகே நம்ம இப்போ வந்து ட்ரஸ்ட் வாலெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரஸ்ட் வாலெட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கீழே வந்து இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டேப்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன் அந்த மூன்றை இடோட டேஷ் போர்டை இங்கே நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன் அந்த லிங்கை கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ ஓகே இதுதான் வந்து மூன்று ஏட்டோட பேஜ் இதில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே இந்த மேலே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எத்திரியம் ஸ்மார்ட் செயின் இந்த மாதிரி பிளாக் செயினோட நேம்ஸ்லாம் இருக்கும் இதில் ஸ்மார்ட் செயின் அப்படிங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கட்டாயம் உங்கள் வந்து பிஎன்பி இருக்கணும் ஸோ பிஎன்பி இருந்தால் தான் அது கண்டிப்பாக பை பண்ண முடியும் பிஎன்பி இல்லாதவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன் எப்படி பை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஈஸியாக சொல்லித்தரேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே பைங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே நம்ம பை பண்ணால் மட்டும் போதுமானா ஜஸ்ட் அது மட்டுமே போதும் நம்ம பை பண்ணி நம்மளோட ட்ரஸ்ட் வாலெட்டில் வச்சுருந்தாலே நமக்கு வந்து அவங்க பிஎன்பி தராங்க ஸோ இங்கே கீழே நான் வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே நான் பை பண்ணிட்டேன் என்னோடய டோட்டல் பேலன்ஸ் காட்டுது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தாறு கோடியே எண்பத்தோரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு காயின் வந்து எங்கிட்ட இருக்குது ஸோ நான் வாங்கின போதை விட எங்கிட்ட வந்து ஒரு பத்து லட்சம் காயின் வந்து எக்ஸ் எக்ஸச எக்ஸஸ் ஆயிருக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் இதை ஹோல்டு பண்ணாலுமே என்னோடய காயினோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதே போல் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் வந்து ஏர்ட்ராப் கம்மிங்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க கட்டாயம் நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு பை பண்ணாலே போதும் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அல்லது சிக்ஸ் ஹண்ட்ரடுக்குள்ளேயே பை பண்ணுங்கள் காரணம் இது ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது நானும் ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸரும் கிடையாது காரணம் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனலாக ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களாம் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஸோ இதை வந்து நீங்கள் பெருசாக ரிஸ்க் எடுத்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்சால் ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் பை பண்ணலாம் ஸோ கீழே பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய மை கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க பிஎன்பி கலெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் ஜீரோ புள்ளி ட்ரிபிள் ஜீரோ நைன் அப்படிங்கிறது காட்டுது என்னோடய இவ்வளோ இந்த இவ்வளோ அமௌண்ட்டை நான் வச்சுருக்கேன் அதாவது எம்ஆ எம் எம்ஆர்ஏடி அப்படிங்கிற காயினை வந்து நான் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து எனக்கு இவ்வளோ பிஎன்பி கொடுக்குறாங்க இதோட வேல்யூ நான் போட்டு பார்த்தேன் ஒரு நாற்பது ரூபா ஒர்த் ஆஃப் பிஎன்பி கிடைக்குது ஸோ இப்போ பிஎன்பியோட ரேட் வந்து நாற்பதாயிரம் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து நாற்பது ரூபாய்க்கு ஒர்த் ஆஃப் கிடைக்குது அப்படின்னா மேபி பிஎன்பி வந்து ஒரு ஒன் லேக் டூ லேக் போச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடைக்கும் ஸோ இங்கே வந்து நான் கலெக்ட் த பிஎன்பி அப்படின்னு கொடுத்தனா எனக்கு இமீடியட்டாக கலெக்ட் ஆகிடும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நான் வந்து என்னோடய பிஎன்பி வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக தான் இந்த காயினை வந்து நான் ஹோல்ட் பண்ண சொன்னேன் இதில் வந்துட்டு பை எம்ஆர்ஏடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மூன்று டேட்டு ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பேன் கேக் ஸ்வாப் டாட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போகும் ஸோ இதுதான் அந்த வெப்சைடு இந்த இடத்துல உங்களோட ஸ்மார்ட் செயின் வந்து இந்த இடத்துல எதா இருக்கான்னு பார்த்துக்குங்க ஸோ இங்கே என்ன கேட்டிருப்பாங்கன்னா இது வந்து பெப்டொண்டி டோக்கன் அதாவது ரிஸ்க் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காண்ட்ராக்ட் லிஸ்ட் தான் இந்த இடத்துல ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கொடுங்க கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து கரெக்டாக க்ளியராக நின்றுக்கும் ஸோ இங்கே வந்து எங்களோடய பிஎன்பி எவ்வளோ இருக்குது இப்போ நான் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ நான் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு கோடி காயினுக்கு மேலே வந்து எனக்கு காட்டுது ஸோ இதில் வந்து நீங்கள் மென்ஷனாக என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பாருங்கள் லிவரேஜ் அதாவது வந்து இந்த ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு பர்சன்ட் இருக்குது ஸோ இதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது வெறும் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணி கட்டாயம் பன்னெண்டு பர்சன்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க பன்னெண்டு பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா தான் இந்த காயினை வந்து கண்டிப்பாக பை பண்ண முடியும் பன்னெண்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பன்னெண்டுன்னு காட்டும் ஸோ இங்கே வந்து ஸ்வாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வித்தின் செகண்டில் ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் ஃபீஸோடு வந்து உங்களுக்கு வந்து இந்த காயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும் ஸோ ஆல்ரெடி நான் காயின் வந்து பை பண்ணிட்டேன் ஸோ இந்த மெத்தட் தான் ஈஸி இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கீழே கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் போகலாம் நான் இமீடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயின் வந்து எந்த அளவுக்கு போகுன்னு தெரியாது இதோடய குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது பட் வந்து ஒரு நாளைக்கு வந்து முப்பத்தி நாலு கோடு ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிறதுனால கட்டாயம் நான் பை பண்ணி வச்சிருக்கேன் சின்ன அமௌண்ட்டுக்கு நீங்கள் பை பண்ணலாம் ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன அமௌண்ட் பெருசாக நமக்கு லாஸ் தர போகிறது கிடையாது போல் இதில் பெரிய ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னாலும் ஒரு நல்ல பெனிஃபிட் நமக்கு இருக்குது அதே போல் நம்ம சேனல் வந்து நம்ம சேனல் கிரிப்டோ ஜென் தமிழ் ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க பட் வந்து இந்த லைக்கு கமெண்ட் எதுவும் கொடுக்கறது உங்களோட கமெண்ட்டை வச்சு தான் நான் வந்து வீடியோ போட முடியும் உங்களுக்கு எந்தெந்த காயின் பற்றி உங்களுக்கு வீடியோ தேவைப்படும் சொல்லுங்க, நான் அனலைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவுலாம் வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ